அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் புதன்கிழமை, அற்புதமான மூன்றாம் பிறை நாள். கையில் ஒரு ரூபாய் இருந்தால் போதும், லட்ச லட்சமாய் பணம் குவியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். நாளைய தினம் புதன்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை, அதுவும் சூன்ய திதி அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் பிறையாக இருப்பதனால நாம் செய்யக்கூடிய அனைத்து பணவசிய தாந்திரிகங்களுக்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். நாளைய தினத்திற்கான மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரத்தை இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். இந்த நேரத்துல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும். நாளைய தினம் ஜூலை மாதம் 19 தேதி 2023 புதன்கிழமை இரவு 7:20 முதல் இரவு 8:39 வரை மூன்றாம் பிறை இருக்கக்கூடிய நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும் பொழுது முழுமையான பலன்கள் விரைவாக கிடைக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்த முடியாதவங்க மட்டும் மாலை 6:30 இரவு 10 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு மாதமும் மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளுக்கும் அதீதமான பலன்கள் கிடைப்பதாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. மூன்றாம் பிறைனாலே அது பணவசிய தாந்திரிகத்திற்கு மிகவுமே அற்புதமான நாள். அதுவும் புதன்கிழமை போன்ற நாட்களில் வரும்பொழுது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இதற்கு காரணம் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய மகாவிஷ்ணுவிற்கு, பெருமாளுக்கு உரிய நாள் இந்த புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது பழமொழி. இந்த பழமொழியை சொல்லும் பொழுது ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி பல பதிவுகள்ல இந்த பழமொழியை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இதற்கான அர்த்தம் என்னன்னு. உங்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றதுக்கான அர்த்தம், பொன் அப்படின்ற வார்த்தைக்கு கோல்டுன்னு அர்த்தம், தங்கம்னு பொருள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த தங்கம் குருவிற்கு உரியது, அதே நேரத்துல புதனுக்கு உரியது என்னன்னு பார்த்தோம்னா மரகதம். தங்கம் நமக்கு கொஞ்சம் நிறையவே கிடைக்கும், ஆனால் இந்த மரகதம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம். தங்கத்துல இந்த மரகத கல்லை பதித்து ஆபரணங்கள், நகைகள் செய்வது கொஞ்சம் கடினம். மரகத கல்லை தீட்டி அதை தங்கத்திற்கு ஏற்றவாறு பதிப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொற்கொள்ளர்களால எந்த ஷேப்ல வேணாலும் அதை வளைக்க முடியும், எப்படி வேணாலும் தங்கத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் புதனுக்கு உரிய இந்த மரகதம் கிடைப்பதே கொஞ்சம் கடினம், அதிலும் அதை வளைப்பது இன்னும் கடினம். அதனால தாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றது வழக்கம். ஜோதிட ரீதியாக இந்த புதன் வித்யாகாரகன், நவகிரகங்களில் அவ்வளவாக யாருக்கும் பாதகம் செய்யாத ஒரு கிரகம் இந்த புதன். நவகிரகங்களில் இதமான கிரகம் இந்த புதன். சமயோசிதமாக சாதுரியமாக செயல்படணும்னா புதன் நமக்கு வலுவாக இருக்கணும். இந்த புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால தாங்க இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதற்கு அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் புதன்கிழமையில் இந்த மூன்றாம் பிறை வருவதனால நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. மிக மிக எளிமையான தாந்திரிகம் இது. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 1 ரூபாய் நாணயம். அதற்காக 1 ரூபி காயின் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நீங்க 5 ரூபீஸ் காயின் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ரூபீஸ், 10 ரூபீஸ்னு எந்த நாணயங்களை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நாணயம் இருந்தாலே போதும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய டைமிங்ஸ்ல மூன்றாம் பிறை நேரத்தை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். உங்களுடைய ஊர்ல கிடைக்கக்கூடிய நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாணயம் இருந்தாலே போதும். மூன்றாம் பிறை அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய
தாந்திரிகங்களை பொதுவாக வீட்டின் மாடியில அல்லது வெளிப்புறத்திலிருந்து செய்வதுதான் முழுமையான பலன்களை கொடுக்கும். வீட்டிலிருந்து, கோவிலிருந்து அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். மேக்சிமம் நீங்க வீட்டு மாடியிலிருந்து அல்லது வாசலில் நின்று, பால்கனியில நின்று வானத்தை பார்த்து இந்த தாந்திரிகத்தை செய்யணும். வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லாதவங்க மட்டும் நீங்க வீட்டுக்குள்ள இருந்து இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யணும். வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம் வச்சிருக்கிறவங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மேற்கு திசை, வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க நின்னுக்கணும். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி அல்லது வெளியில இருந்து இந்த தாந்திரிகத்தை செய்தாலும் சரி, மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க நின்னுக்கணும். மேற்கு திசையில தாங்க மூன்றாம் பிறை சந்திரன் தோன்றும். உங்களுடைய கண்களுக்கு மூன்றாம் பிறை நிலவு தெரிந்தாலும் சரி தெரியலனாலும் சரி, வானத்தை பார்த்து இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களாக இருந்தால் ஜஸ்ட் நீங்க மேற்கு திசையை பார்த்து நின்னுட்டே இந்த தாந்திரிகத்தை செய்யணும். ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள அந்த ஒரு நாணயத்தை நீங்க வச்சு விரல்களை கொஞ்சம் இறுக்கமாக நீங்க மூடிக்கோங்க. இப்போ நீங்க காயின் வச்சிருக்க கூடிய அந்த வலது உள்ளங்கையை உங்களுடைய இதயத்திற்கு நேரா நீங்க வச்சுக்கிட்டு, இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த எளிமையான ஒரு வரி மந்திரத்தை 27 முறை 27 டைம்ஸ் நீங்க சொல்லணும். ஓம் சந்திர தேவாய நமக, ஓம் சந்திர தேவாய நமக, ஓம் சந்திர தேவாய நமக. எண்ணிக்கை கரெக்டா இருக்கணுங்க, 27 முறை மட்டும்தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய இடது கை விரல்களால நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. அல்லது டைமண்ட் கல்கண்டு, வெள்ளை கொண்டை கடலை, உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கோங்க. 27 எண்ணிக்கையில நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக நீங்க எடுத்து போட்டுட்டே வாங்க, கவுண்டிங் கரெக்டா இருக்கும். 27 முறை நீங்க சொல்லி முடிச்சதற்கு பிறகு பணம் வசியமாகணும், பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் சேரணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிடங்களுக்கு பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க. 27 முறை நம்ம மந்திரம் சொல்றதுக்கான காரணம், தினமும் சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடன் இருப்பார். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சோ 27 முறை நம்ம சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரத்தையும் சேர்த்து வணங்கிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ 27 முறை மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு பணம் வசியமாகணும், பணம் சேரணும்னு ஒரு 2 நிமிடங்களுக்கு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க. கோவில்ல இருந்து அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல இருந்து இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்க அந்த நாணயத்தை உங்களுடைய ஹேண்ட்பேக், மணி பர்ஸ் அல்லது வேலட்ல நீங்க போட்டு வைங்க. பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இந்த நாணயத்தை நீங்க வைக்கலாம். அந்த காயின் உங்களுக்கு அடையாளம் தெரிவதற்காக ஒரு பேப்பர்ல நீங்க மடிச்சு வைங்க அல்லது ஒரு சின்ன துணியில நீங்க கட்டி வைக்கலாம். அந்த காயினை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. இன்கேஸ் அது வெள்ளி அல்லது தங்க நாணயமாக இருந்தால் நீங்க ஏதாவது வேறு ஆபரணங்கள் வாங்கும் பொழுது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு தாங்க இந்த தாந்திரிகத்தை செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் மட்டும் இதை நீங்க தவிர்க்கணும். மற்றபடி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க, பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.